මේ ඒකාධිපති ව්‍යවස්ථාව වැරදි කියලා අපි තමයි පළමුවෙන්ම කිව්වේ. හෙදේශ අධිකාර අරසියලමෙප තවරාණ දින නාම් මුදලිලේ කුරිනෝ නාන්දාන් සිරයිලෙරඳ என்னோடு இருந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தான் சிறையில் இருந்தார்கள். லங்கா சமசமாஜ கட்சியாக இருந்தாலும் வேறு யாராக இருந்தாலும் 10 மாதங்களின் பின்னரே அதற்கெதிராக கருத்துக்களை முன்வைத்திருந்தனர். அது நல்ல விடயம். 10 மாதங்களின் பின்னரேனும் பேசியமை நல்ல விடயம். ஆனால் நாம் தான் முதலில் பிழை இனங்கண்டு இவ்விடயங்களை தவறென சுட்டிக்காட்டியிருந்தோம். இதில் இவ்வளவு அதிகாரங்கள் குவிக்கப்பட்டுள்ளன. இதனால் ஜனநாயகத்துக்கு பாரிய அழிவு ஏற்படும் என குறிப்பிட்டிருந்தோம். இந்த நிறைவேற்று அதிகார முறைமே இல்லாமலாக்க வேண்டும் என இன்றும் நாம் தெளிவாக கூறுகின்றோம். நிறைவேற்று அதிகாரமானது நாடாளுமன்றத்திடம் இருக்க வேண்டும். அமைச்சரவையாக இருக்கலாம், வேறு குழுவாக இருக்கலாம், ஆனால் நாடாளுமன்றத்துக்கு பொறுப்பு கூறும் குழுவிடமே நிறைவேற்று அதிகாரம் இருக்க வேண்டும். நிறைவேற்று அதிகாரம் கொண்டவர் இருக்க முடியும், அவர் நிறைவேற்று தீர்மானத்தை மேற்கொள்ள முடியும். நாடாளுமன்றத்துக்கு பொறுப்பு கூறுவதை எதிர்பார்த்து கொண்டே அந்த தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டும். ஜனநாயகத்துக்கு அடிபணியக்கூடிய நிறைவேற்று அதிகாரமே தேவை என நாம் கூறுகின்றோம். இதன் காரணமாக இதுவரையிலும் நாம் போராடுவோம். நிறைவேற்று அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக போராடப் போவதாக பௌத்த மத குருமார்கள் கூறுகின்றார்கள். நிறைவேற்று அதிகாரத்தை இல்லாதொழிப்பதற்காக போராடப் போவதாக நாம் கூறுகின்றோம். நிறைவேற்று அதிகாரத்தை இல்லாதொழிப்பதற்காக 1978 முதல் போராடி இன்று வரையில் நாம் பல வெற்றிகளை கண்டுள்ளோம். அவர்கள் தூக்கி பிடித்து கொண்டு போராடிய விடயங்கள் குப்பை தொட்டிகளுக்குள் வீசப்பட்டன. மீண்டும் குப்பை தொட்டிக்குள் வீசப்பட்டதை அடுத்து போராடப் போவதாக கூறுவார்களாயின் மீண்டும் அதனை செய்யட்டும், மீண்டும் குப்பைக்குள் இறங்கட்டும். எமக்கு பிரச்சனை இல்லை, நாம் அதற்கு முகம் கொடுப்போம்.